மக்கள் டிவி நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக மறைவியல் சார்ந்த விஷயங்களில் சிவராத்திரி மாசி அமாவாசை இப்படி நிறைய நிகழ்வு நடக்கிறப்ப மாயான கொள்ளை சார் இது என்ன சார் மாயான கொள்ளை அப்படின்னா என்னமோ சுடுகாட்டில் வந்து டெட் பாடி எரிந்து கொண்டு இருக்கும் அதை போய் எடுத்து சாப்பிடுவாங்க அப்படின்னு தவறாக பரப்பப்பட்ட கூடிய ஒரு செயல் இது மாயானம் அப்படின்னா இடுகாடு அல்லது சுடுகாடுன்னு பேர் அது மாயானக் கொள்ளை அப்படின்னா அது என்ன அர்த்தம்னு சொல்கிறேன் சிவராத்திரி அன்னைக்கு அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் அதாவது ஆஹோரோக மூர்த்தியின் பேர் பெரும்பாலும் நம்ம அம்பாளை தான் நினச்சிக்கிறோம் இந்த சிவபெருமான் சுடலை மாடனாக இடுகாட்டில் இருக்கிறான் அப்படிப்பட்ட இடுகாட்டில் இருக்கும் பொழுது அம்பாலும் அவள் ஆக்ரோகமாக இருக்கிறாள் ஆனால் அவள் இடுகாட்டில் இல்லை இந்த சிவராத்திரி அன்னைக்கு விரதம்லாம் இருந்துட்டு மாயான கொள்ளைன்னு சொல்லி சுவாமி இந்த சுடுகாட்டுக்கு பிறப்பிட்டு வர்றதா ஒரு ஐதீகம் அப்படி வரும் பொழுது நம்ம வந்து ச சில வேடங்களை தருத்து கொண்டு அந்த விரதம் இருந்தவர்கள்லாம் வந்து அந்த விரதத்தை இடுகாட்டிலோட நிறைவு செய்கிறாங்க அந்த இடுகாட்டில் நிறைவு செய்யும் பொழுது அங்கு வந்து என்ன ஆகும்னா சிதைன்னு சொல்லக்கூடிய பிணமாகப்பட்டது எரிந்து கொண்டு இருக்கும் அங்கு வந்து இந்த பிடி சாம்பலுக்கு சமம்னு சொல்லி அந்த சாம்பலை எடுத்து தன்னிடம் கொள்கிறார்கள் இதுதான் அந்த மாயான கொள்ளையினுடைய தாத்விகம் பூர்வீகம் இதை வந்து நிறையா மிகைப்படுத்திட்டாங்க எனக்கு தெரியாமல் கூட ஒரு சில இடத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி சம்பவம் இருக்கும் அது எனக்கு தெரியாது ஆனால் மாயான கொள்ளை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சர்வமும் சிவ சிவநாட அடிப்படை அப்படிங்குறோம் சர்வமும் சிவமயம் அப்படிங்கிறோம் அந்த சிவபெருமான் எங்கே இருக்கிறான் காசியில் இருக்கிறான் கையால் இருக்கிறான் இப்படி நிறையா சொல்லி கொண்டே போகலாம் ஆனால் சுடலை மாடனாக சுடுகாட்டில் இருக்கிறான் அப்போது மனிதன் கடைசியில் இறந்து விட்டால் ஆறடி வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம் அல்ல நேர்களே ஒரு பிடி சாம்பலாக கூட இல்லாமல் போயிடுவோம் ஏன் ஆடுகிறாய் உனக்கு ஏன் இந்த ஆட்டம் மனிதா நீ சாம்பலாக போவதற்கு மட்டும் இல்லாமல் நீ சாம்பலாக போகக்கூடிய இருக்கிற இடத்துல நான் வந்து இருக்கிறேன்டா இப்போயாவது திருந்துங்கடா இப்போயாவது அயோக்கியத்தனம் பண்ணாதீங்கடான்னு சொல்லக்கூடிய அரிய நிலவு தான் மாயான கொள்ளைன்னு அர்த்தம் எதுக்குமே தாத்வீகத்தை காட்டிலையும் ஆன்மீகமாக அறிவியல் சம்பந்தமாக சிந்திக்கணும் சுடலை பூசிய என் உள்ளம் கலர் கல்வன் பாடியிருக்கிறான் கடந்து சுடலை இப்படின்னா என்ன அது என்ன சந்தனமா அந்த பித்துக்களும் சித்துக்களும் எரிவிட்டப்பட்ட சாம்பலை தன்மேல் பூசி கொண்டிருக்கிறான் சிவபெருமான் என்னால் படைக்கப்பட்ட ஜென்மா கரும வினையால் நீ கன்றாவி பொண்ணி கடைசியில் சாம்பலா போயிட்ட இருந்தாலும் நான் அழிவு இருக்கிறனால இப்படி ஆயிட்டேன்னு ஒன்றை நினச்சி உன் சாம்பலை எடுத்து பூசிக்கிறேன்டான்னு சொன்னான்னா சிவபெருமான் அதனால தான் இந்த சிவராத்திரி என்றைக்கு அல்லது சிவராத்திரி முடிஞ்ச அமாவாசை அன்னைக்கு மாயான கொள்ளைன்னு சொல்லி போகிறப்போ அரக்கராகவும் எலும்பு கூடுகளாகவும் ஆகோர மூர்த்திகளாகவும் அவர் வேதமுடிகிறார்கள் அவர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் அந்த சாமியோட பிறப்பிட்டு போய் அங்கே அம்பு போட்டு விட்டு தீய எல்லாம் அந்த காட்டில் விட்டு விட்டு வந்துடு ஒரு பழமொழி இருக்குது காசிக்கு போனால் எதாவது விட்டு வரணும்னு அதே போல் சுடுகாட்டுக்கு போனால் எதாவது விட்டுட்டு வரணும் அதான் விட்டுட்டு வரோம்ல நம்மளோட இறந்து போனவங்கள விட்டுட்டு நம்ம வரோம் திருப்பி அந்த சுடுகாட்டுக்கு போனவனுடைய தீங்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் தண்ணி அதாவது வேப்பலையை கரைச்சி வாசலில் வச்சுருப்பாங்க அதை தொட்டு விட்டு வருகிறோம் அந்த மாதிரி அந்த வேஷம் போட்டு வருபவர்கள் நம்மை உணர்த்துகிறார்கள் அவர்கள் விரதம் இருந்து உனக்கு இந்த மாதிரி அகோர குணம் இருக்குது உனக்கு இந்த மாதிரி தீய குணம்லாம் இருக்குது இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் ஆட்டம் பார்த்ததுக்காக சந்தோஷத்துக்காக அவங்க ஆடுறாங்க அவங்க வேஷம் போட்டுருக்கிறாங்க அவங்க சிவபக்தர்கள் நினைக்கிறோம் சிவபக்தர்கள் மட மாநில ஜண்டுவாகிய ஆனந்தாழ்வராகிய எண்ணெய் மட்டும் அல்லாமல் உங்களையும் திருத்துவதற்காக ஆடிக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வகை மிருக குணமும் ஒருவக குரோதமும் குரோமமும் ஒரு வகை காமமும் ஒரு முக விரோதி போக்கும் இருக்குது எதுவாக இருந்தாலும் முடிவில் சாம்பலாய் போய் விடுவாய் சுடலைக்கு வந்து விடுவாய் சுட்டு தள்ளி விடுவார்கள் உன்னை சுட்டு தள்ளினால் பிடி சாம்பல் கூட இல்லாமல் போய்விடுவாய் நீ சுட்டு தள்ளுவதற்கு மட்டும் இல்லாமல் நானும் என் அப்பன் என்னை படைக்கப்பட்டவன் அல்லவா சுடலைக்கு வரான் இதெல்லாம் விட்டுருங்க ஒரே ஒரு தத்துவத்தை மக்கள் டீ வழியாக உணர்த்துறேன் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி கருவறையில் வச்சு நெய் விளக்கு ஏற்றி உரல் வாசித்து மேகதாளத்தோடு பண்ணக்கூடிய அந்த அண்ணாமலையார் அல்லது ஈசன் சிவன் அல்லது அத்தனை கோயிலில் மாயான கொலைக்கு வரக்கூடிய சிவபெருமான் சுவாமிகள் எல்லாம் அன்று ஒரு நாள் மனிதன் மட்டும் காட்டுக்கு போகவில்லை மனிதன் காட்டுக்கு போகிற செயலை மோட்சம் கொடுக்கறதுக்காக அவன் சுடுகாட்டுக்கு வரைகிறான் இறைவன் இறங்கி வரக்கூடிய அற்புதமான நிகழ்வு நம்மளால் சுடுகாட்டு பக்கம் போக மாட்டோம் அந்த பக்கம் போவோம் பேயிருப்புங்கிறதுக்காக அல்ல மனல இனம் புரியாத ஒரு பயம் ஆனால் தெய்வம் உங்களுக்காக அன்றைய பொழுது இந்த இடுகாட்டுக்கு வருதுன்னா இன்னும் இந்த நம்ம மட நஞ்சாயை நாமலாம் திருந்தாமல் இருக்கிறோமே அப்படிங்கிறத உணர்த்துவது தான் இந்த மாயான கொள்ளையை தவிர மாயான கொள்ளையில் போய்கிட்டு நான் சிதையினுடைய கையை எடுத்து திங்கிறேன் காலை எடுத்து திங்கிறேங்கிறது உகந்தது அல்ல அது சிதை அப்படிங்கிற பட்ட உயிரற்ற அந்தப்பட்ட உடல் எரிவூட்டப்பட்ட பிறகு நீயும் எரிவூட்டப்படுவாய் எரிவூட்டினா எனக்கு என்ன சார் தெரியவா போதுன்னு சொல்லி வேதம் பேசாமல் சாம்பலாகின் விட்டாய் அந்த சாம்பலை பூசுவதற்கு தகுதியானவன் நீ வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்கிறது தான் மாயான கொள்ளை இதை பற்றி இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது கால அவகாசம் கருதி சமீபத்தில் இருக்கக்கூடிய மாயான கொள்ளையில் அந்த வேடம் தரிக்கக்கூடிய அத்தனை பேரையும் நான் இருகரம் கூப்பி வணங்கி இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த சிவபெருமானுக்கு மக்கள் டிவி மீண்டும் ஒரு தடவை வணங்கி நேயர்களே அன்பர்களே தோழர்களே பெரிய பண்டிதர்களே இந்த வேஷம் தரிப்பவர்களை பார்த்தாவது நம்மளுடைய வேஷத்தை கலையுங்கள் செல்லுங்கள் சிவபெருமானுடைய இறைவனுடைய பாதத்தை அடைவோம் உங்கள் அத்தனை பேரையும் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்பணம் குரக்நாடிமை டி ஆழ்வார் வணக்கம்